இலங்கையை விட அதிக எரிபொருள் நெருக்கடியை சந்திக்கும் நாடு. சமூக வலைதளங்களில் வைரலாகும் இலங்கையின் ஒரு பரப்புரை. விசேட சுற்றுலா காவல் நிலையங்களின் எண்ணிக்கையை 27 அதிகரிக்க நடவடிக்கை. அரசாங்கத்திற்கு எதிராக இன்று பாரிய போராட்டம், சஜித் அணியின் திட்டம். வட்டி விகிதங்களை அதிகரித்தது மத்திய வங்கி, இன்று முதல் நடைமுறைக்கு. இலங்கைக்கு மேலதிகமாக நியூசிலாந்தும் எரிபொருள் நெருக்கடியை அனுபவித்து வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சன தெனிபிட்டிய தெரிவித்துள்ளார். நாங்கள் டொலர் நெருக்கடியை எதிர்கொள்கின்றோம். இது இலங்கையில் மட்டுமல்ல, நியூசிலாந்திலும் காணப்படுகின்றது. நியூசிலாந்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் வரிசையில் நிற்கும் நண்பர்களின் படங்களும் எனக்கு கிடைத்துள்ளன. நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், ஏனெனில் இந்த நேரத்தில் ரஷ்யாவும் உக்ரைனும் போரில் ஈடுபட்டுள்ளன. நாட்டின் எரிசக்தி அமைச்சர் காமினி லொக்குகே மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அனுபவிப்பதில்லை என்ற கூற்றை நிராகரித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பிரச்சாரம் சமூக வலைதளங்களில் ஆரம்பமாகியுள்ள நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆளுங்கட்சியினரால் பரபரப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அமைச்சர்களும் அரசு திணைக்களங்களில் பதவிகளை வகித்து வருபவர்களும் தமது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்குகளில் இன்னும் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை இந்த அரசை வீட்டுக்கு செல்லுமாறு வலியுறுத்தி கொழும்பில் நாளைய தினம் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட விசேட சுற்றுலா காவல் நிலையங்களின் எண்ணிக்கையை 27 அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீஷ்ட பிரதி காவல்துறை மாதிப்பர் ஸ்ரீஷ்ட காவல்துறை ஊடக பேச்சாளர் அஜித் ரோகனு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் பெறுவது மற்றும் பல்வேறு மோசடிகள் தொடர்பில் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நாடு முழுவதும் 15 சிறப்பு சுற்றுலா காவல் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. அழிவிலிருந்து நாட்டை பாதுகாப்போம் என்ற துணைப்பொருளில் இன்று அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்றோ ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்நிலையில் குறித்த போராட்டத்திற்கு நாடு முழுவதிலும் இருந்து பெருந்திரள்வான மக்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டு திசைகளிலும் நடத்தப்படும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300,000 அதிகமான மக்கள் பங்கேற்பார்கள் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று தினம் இடம்பெற்றது. பெர்னாண்டோ ஹர்ஷடி சில்வா, இரான் விக்ரமரத்ன, மனுஷ நாணயக்கார எஸ் எம் மரிக்கார், நளின் வண்டார, மயந்த திசாநாயக்க, மயந்தபு திசாநாயக்க ஆகியோர் இதில் கலந்து கொள்ளவுள்ளனர். அண்மையில் அறிவிக்கப்பட்ட 3 பரிவர்த்தனைகளுக்கான அதிக வட்டி விகிதங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மற்றும் உரிமம் பெற்ற சிறப்பு வங்கிகள் என்பவற்றின் கடன் அட்டைகளுக்கான வருடாந்த வட்டி வீதம் 20% வரையில் உயர்த்தப்பட்டிருந்தது. அத்துடன் அடகு வசதிகளுக்கான வருடாந்த வட்டி வீதமானது 12% வரையில் அதிகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே குறித்த அதிகரிக்கப்பட்ட வட்டி வீதங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை விட அதிக எரிபொருள் நெருக்கடியை சந்திக்கும் நாடு. சமூக வலைதளங்களில் வைரலாகும் இலங்கையின் ஒரு பரப்புரை. விசேட சுற்றுலா காவல் நிலையங்களின் எண்ணிக்கையை 27 அதிகரிக்க நடவடிக்கை. அரசாங்கத்திற்கு எதிராக இன்று பாரிய போராட்டம், சஜித் அணியின் திட்டம். வட்டி விகிதங்களை அதிகரித்தது மத்திய வங்கி, இன்று முதல் நடைமுறைக்கு.